நம்மளுடைய சித்தர்கள் என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, உடல் சுத்தம் பண்ணுங்க, நீங்க ஆரோக்கியமா இருக்கலாம். உடலை சுத்தம் பண்ணணும்னா குடலை சுத்தம் பண்ணுங்கன்றாங்க. குடல் சுத்தமே உடல் சுத்தம் அப்படின்னாங்க. அப்ப குடலை சுத்தப்படுத்துறதுக்கு அன்னைக்கு முன்னோர்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சிரமப்பட்டிருக்காங்கன்னு தான் சொல்ல முடியும். பட்டினியா கிடந்தாங்க, உணவுகள்ல நிறைய கட்டுப்பாடுகளை விதிச்சாங்க. அப்படி இருந்தும் பெருங்குடலுக்குள்ள வந்து மலம் சேரதான் செய்யும். ஏன்னா நம்மளுடைய பெருங்குடலுடைய அமைப்பு எப்படி அப்படின்னா, 3 நாளைக்கு நீங்க காலை மதியம் இரவுன்னு சாப்பிட்ட உணவுகளை சேமித்து வச்சு அப்புறம் வெளியே தள்ளுற அளவுக்கு கெப்பாசிட்டி இருக்கு. சில பேர் டூர்ன்ற பேர்ல அப்படியே ஊர் ஊரா போயிட்டே இருப்பாங்க பாருங்க. 3 நாள் 5 நாள் 3 நாளும் மலம் போகாம இருக்கும். ஆனா அதோட போயிட்டு அங்க போயிட்டு டக்கு டக்குன்னு குளிச்சுட்டு அப்படியே அங்க கோயிலுக்கு போயிடுறது. அப்ப பெருங்குடலை எப்படி எளிமையா சுத்தம் செய்யலாங்க? நிச்சயமா ரொம்ப ஈஸியா வீட்டிலேயே வந்து ஒரு ஜூஸ் ஒன்று சொல்றேன், அதை சுத்தப்படுத்துங்க. ஹெல்த் கபி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா, லார்ஜ் இன்டெஸ்டைனை எப்படிங்க டீடாக்ஸ் பண்ணுறது? நீங்கள் ஒவ்வொரு டீடாக்ஸ் பற்றி சொல்லிகிட்டே இருந்தீங்க. லிவர் டீடாக்ஸ் பற்றி சொன்னீங்க, கிட்னி டீடாக்ஸ் பற்றி சொன்னீங்க. இந்த லார்ஜ் இன்டெஸ்டைனுக்கும் டீடாக்ஸ் பண்ணுங்கள், அதை எப்படி எளிமையாக பண்ணுறதுன்னு சொல்லிட்டு எங்களுக்கு டிப்ஸ் கொடுங்கன்னு சொல்லிட்டு நிறைய பேர் கமெண்ட் பாக்ஸ்லையும் கால் பண்ணியும் கேட்டிருந்தீங்க. அதற்காக உங்களுக்காக இந்த பதிவு, லார்ஜ் இன்டெஸ்டைனை டீடாக்ஸ் பண்ணுறது. உண்மையிலேங்க, பெருங்குடலை சுத்தமாக வச்சுக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா அதுதான் உண்மையாக உடல் சுத்தம்ன்றதே. ஏன்னா நம்மளுடைய சித்தர்கள் என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, உடல் சுத்தம் பண்ணுங்க, நீங்கள் ஆரோக்கியமாக இருக்கலாம். உடலை சுத்தம் பண்ணணும்னா குடலை சுத்தம் பண்ணுங்கன்றாங்க. குடல் சுத்தமே உடல் சுத்தம் அப்படின்னாங்க. அதாவது நம்ம உடம்புக்குள்ள ஆன்மா அப்படின்னு சொல்லக்கூடிய இறைவன் இருக்கிறாரு, உடம்பு என்ற கோவில் இருக்குது. அப்போ அந்த ஆன்மா என்ற இறைவன் நம்ம உடம்புக்குள்ள எப்பொழுதும் குடிகொண்டிருக்கணும்னா அந்த உடல் என்ற கோவிலை சுத்தமாக வச்சுக்கோங்க, அவ்வளோதான். அப்போ நம்ம பாருங்க, நம்ம நார்மலாக கோயிலுக்கு போகிறோம், அந்த கோயிலை ஃபுல்லாக சுத்தமாக வச்சுக்கிறோம். ஏன்னா அங்கே இறைவன் இருக்கிறாருன்னு சொல்லிட்டு நாமளே போய் கூட ஏதாவது கழிவுகளை போடணும் அப்படின்னா யோசிக்கிறோம். அப்போ கோவிலுக்கு போகும் பொழுது மட்டும் நாம் நல்லா குளிச்சுட்டு சுத்தமாக ட்ரெஸ் போட்டுக்கிட்டு சுத்தமாக வந்து போகணும்னு நினைக்கிறோம். புத்தாடைகள் மாதிரி அழுக்கு இல்லாத ஆடைகளை கொடுத்துட்டு போகணும்னு நினைக்கிறோம் பாருங்க. அப்படின்னா வந்து அந்த கருவறையில் இருக்கக்கூடிய அந்த இறைவனை தரிசனம் செய்கிறதுக்குன்னா நாமும் சுத்தமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஆன்மீகத்தின் மூலமாக நம்மளுடைய ஆரோக்கியத்தை பதிவு பண்ணிக்கிறாங்க, அவ்வளோதான். அப்போ உனக்குள் இருக்கக்கூடிய இறைவனை நீ உணரணும்னா உணவுகளை சேமித்து வச்சு அப்புறம் வெளியே தள்ளுற அளவுக்கு கெப்பாசிட்டி இருக்குது. 3 நாள் உணவு சேமித்து வைக்கும் மலமாக. ஆனால் இன்றைக்கி நம்ம அதை பற்றிய கொஞ்சம் கூட அதோட நாலேஜ் நம்ம எடுத்துக்கிறாம நாம் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா, மலம் வெளியேற்றுறதுல கவலை கிடையாது, சாப்பாடு சாப்பிட்றதுல மட்டும்தான் கவனம். அதாவது காலையில் சாப்பிட்றோம், மதியம் சாப்பிட்றோம், நைட்டு சாப்பிட்றோம், ஆனால் ஒரே ஒரு வேளை தான் மலம் கழிக்கிறோம். நமக்கு முன்னோர்கள் என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, காலை மாலை இரு வேளை நம்ம மலம் கழிக்கணும்னு இருக்கிறாங்க. அதை சும்மாலாம் சொல்லலைங்க, ரொம்ப கடுமையாக சொல்லியிருக்கிறாங்க அந்த வார்த்தையை. எப்படின்னா காலை கடன் அப்படின்னாங்க, காலை கடன் மாலை கடன். அப்போ கடனை நீ வச்சுக்கலாமா? கடனை கொடுத்துடணும்ல இல்லையா? அப்போ அந்த கடனை வெளியேற்றிரு. இது வந்து எப்படி சொல்லி வச்சுக்கிறாங்க பாருங்களேன். அப்போ அவங்க அன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா உணவு மூலமாக கட்டுப்படுத்தி முடியலைன்னு இன்னும் சுத்தப்படுத்தணும்னு சொல்லிட்டு அவங்க வந்து பார்த்திங்கன்னா இயற்கையாக இனிமா கொடுத்து பெருங்குடலை சுத்தமாக வச்சுருந்தாங்க. அதற்கு அவங்களுக்கு இப்போயெல்லாம் நமக்கு கூட இயற்கை இனிமா கேன் அப்படின்னா இன்றைக்கி நிறைய இயற்கை அங்காடிகளில், இயற்கை மருத்துவமனைகளில், நிறைய இன்றைக்கி மெடிக்கல் ஷாப்பில் கூட வந்து இயற்கையாக வந்து இனிமா கொடுத்து வெறும் தண்ணியை வச்சு இனிமா கொடுக்குற ப்ராசஸ்க்கெலாம் கேன் கிடச்சிருச்சு. ஆனால் அன்னைக்கு அவங்களுக்குலாம் இது மாதிரி இயற்கை இனிமா கேன் கிடச்சி எப்படி அப்பனா அவங்க இனிமா கொடுத்துருப்பாங்க? அவங்க வந்து பார்த்தீங்கன்னா வந்து தாமரை தண்டு இருக்கு பார்த்தீங்களா, இந்த தாமரை தண்டை எடுத்து அவங்க குளத்துக்குள்ளே இறங்கி குளத்தங்கரையில் தாமரை தண்டை ஆனஸில் நுழைச்சி அவங்க அந்த குளத்தில் இருக்கக்கூடிய தண்ணியை ஒரு மூச்சு பயிற்சி மூலமாக அப்படி உறிஞ்சி அவங்களுடைய பெருங்குடலுக்குள்ள தண்ணியை கொண்டு வந்துட்டு திரும்பவும் குளத்து கரைக்கு வந்து அந்த தாமரை தண்டை எடுத்துட்டு வெளியேற்றினாங்க. இப்படியே வந்து அவங்க 2-3 தடவை ப்ராசஸ் பண்ணாதான் அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பெருங்குடலை சுத்தமாகும். இவ்வளவு கஷ்டப்பட்டெல்லாம் அவங்க பெருங்குடலை சுத்தம் பண்ணி வச்சுருந்தாங்க. ஆனால் இன்றைக்கி எளிமையாக உங்களுக்கு பெருங்குடலை சுத்தம் பண்ணுறதுக்கு இயற்கை மருத்துவமனைகளில் நிறைய ப்ராசஸ் உங்களுக்கு கொடுக்குறாங்க. ஆனால் அதை கூட நம்ம செய்கிறதில்லனா எப்படி? காலை மதியம் இரவுன்னு 3 வேளை சாப்பிட்டு காலையில் 1 வேளையாவது போகிறாங்களான்னு பார்த்தா அங்கேயும் சில பேருக்கு போகலை.
ஆனால் கோவிலுக்கு போகிறோம், சாமி கும்பிட போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே கோயிலுக்கு போகிறாங்க. காலை கடனையும் முடிக்கல, உள்ளுக்குள்ளே தான் இருக்குது, ஆனால் அதோட கோயிலுக்கு போய் சாமி கும்பிட போகிறாங்க. இங்கே ஏதோ மனம் சுத்தமாக இருந்தால் போதும் அப்படின்னு நினைக்கிறீங்க. என்ன சொல்லி வச்சுருக்காங்க, உடல் சுத்தமாக இருந்தால் தான் நீங்கள் வந்து கோயிலுக்குள்ளேயே போகணுன்ருக்காங்க. நம்ம ஏதோ வெளியில் குளித்து சுத்தமாகிட்டோம்னு நினச்சிக்கிறோம். சில பேர் டூருன்ற பேரில் அப்படியே ஊர் ஊராக போயிட்டே இருப்பாங்க பாருங்கள். மூணு நாள் அஞ்சு நாள் மூணு நாளும் மலம் போகாமல் இருக்கும், ஆனால் அதோடு போயிட்டு அங்கே போயிட்டு டக்கு டக்குன்னு குளிச்சுட்டு அப்படியே அங்கே கோயிலுக்கு போயிடுறது. இந்த சபரிமலை டூரு, முருகன் கோயிலுக்கு டூரு, இதெல்லாம் ஒரு மூணு நாள் அஞ்சு நாள் பயணம் போகிறாங்க பார்த்தீங்களா. நிறைய பேர் அவங்க கூட இது மாதிரியான சூழல்களை அனுபவிச்சிருக்க முடியும். இந்த வீடியோவை பார்க்கக்கூடிய நிறைய பேர் ஆமாம் அப்படின்னு சொல்கிறது கூட வாய்ப்பு இருக்குது. அதாவது டாய்லெட் போகாமல் நேராக கோயிலுக்குள்ளே போயிடும். இப்போ என்ன நடந்திருக்கும் பாருங்களேன், அதாவது உங்களுடைய மலம் உள்ளுக்குள்ளே தான் இருக்குது. நீங்கள் மலத்தை ஏதாவது ஒரு ஹேரிப்பையில் எடுத்துக்கிட்டு நம்ம கோயிலுக்குள்ளே போவோமா, போக மாட்டோம். ஆனால் தோல் பைக்கு உள்ள மலத்தை வச்சுக்கிட்டு போய்கிட்டுருக்கோம், அவ்வளோதான். அப்போ எவ்வளோ பெரிய விஷயம் அது, இந்த கழிவு உள்ள நிற்கிறதுனால கரெக்டுங்களா. அப்போ இதை சுத்தம் பண்ணோம் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா அப்போ தான் உங்களுக்குள் இருக்கக்கூடிய இறைவன் உங்களுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு ரொம்ப சூப்பர்பா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தேவையான மாதிரி சக்தி ஓட்டங்களை சூப்பராக பண்ணி கொடுப்பாரு, அவ்வளோதாங்க. அப்போ பெருங்குடலை எப்படி எளிமையாக சுத்தம் செய்யலாங்க, நிச்சயமாக ரொம்ப ஈஸியாக வீட்டிலையே வந்து ஒரு ஜூஸ் ஒன்று சொல்கிறேன், அதை சுத்தப்படுத்துங்க. இதை ஏதோ ஒரு தடவை சாப்பிட்டா உங்களுடைய பெருங்குடல் சுத்தமாயிருமா அப்படின்னா கிடையாது. இந்த ஜூஸை தொடர்ந்து காலை மதியம் மாலை இரவு ஒரு நாளைக்கு மூணு டைம் இல்லைங்க, அஞ்சு டைம் பத்து டைம் கூட எடுத்துக்கலாம். ஆனால் இந்த ஜூஸை மட்டும் தான் நீங்கள் எடுத்துக்கணும், இதுதான் கண்டிஷன். அடுத்தது ஒரு நாள் மட்டும் பத்தாது, மூன்று நாள் குறைஞ்சபட்சம் எடுக்கணும், அதிகபட்சம் ஏழு நாள் வரைக்கும் எடுத்துக்கலாம். மூன்று நாளிலிருந்து ஏழு நாள் இப்படி ஒரு அப்படி கிளென்சிங் ப்ராசஸ் ஒன்று கொடுத்தீங்கன்னா உங்கள் உடம்பு என்ன மாற்றம் நடக்குன்னு பாருங்க. பெருங்குடல் தேக்கத்தினால உங்களுடைய வாய் துர்நாற்றம் எடுக்குதா, இந்த ப்ராசஸ் பண்ணிட்டு பாருங்க, வாய் துர்நாற்றம் மாறி இருக்கும். உங்களுடைய உடம்புல வேர்வை வேர்த்துச்சுன்னா போனோம் நாத்தம் எடுக்குதுங்க அப்படின்னு உங்களை அப்படி ஒதுக்கிட்டு பக்கத்தில் தள்ளி போய் உட்காந்தாங்களா, இந்த ப்ராசஸ் பண்ணுங்க, உங்கள் உடம்பு மணக்கும். ஓகே, இப்படி பல விஷயங்களை சொல்லிட்டு போகலாம். உங்களுடைய உடலிலிருந்து துர்நாற்றவாடை வெளியேறி உடல் மணப்பதற்கு உங்களுடைய பெருங்குடலை மட்டும் தான் நீங்கள் சுத்தம் பண்ணியே ஆகணும். பெருங்குடலை சுத்தம் பண்ணால் உடம்பு மணக்கும். என்ன பண்ணணுங்க அப்படின்னு சொன்னோம்னா ரொம்ப சிம்பிளான ஒரு ப்ராசஸ் தாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒரு ஒரு லிட்டர் தண்ணி வச்சுக்கோங்க, அதில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து எலும்புச்சம்பழ சாறு புளிஞ்சு விட்டுக்கோங்க. அது கூட வந்து பார்த்தீங்கன்னா கருப்பட்டி தான் சேர்க்கணும், பனங்கருப்பட்டி சரிங்களா. நீங்கள் அந்த சர்க்கரை ஒயிட் சுகரில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வெள்ளம் வருது, அதெல்லாம் சேர்க்கக்கூடாது, பனங்கருப்பட்டி சேர்த்துக்கோங்க, அவ்வளோதாங்க. இதை வந்து பார்த்தீங்கன்னா பானாக்கரம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க கரெக்டுங்களா. ஆனால் இதுதான் இந்த ஜூஸு தான் இப்போ நமக்கு இந்த லார்ஜ் இன்டஸ்ட்ரீனை கிளென்சிங் பண்ணுறதுக்கு நமக்கு சப்போர்ட் பண்ணி கொடுக்க போகுது. ஒரு லிட்டர் தண்ணியில் எலும்புச்சம்பழ சாறு பனங்கருப்பட்டி கலந்து வச்சுக்கோங்க. காலை மதியம் மாலை இரவு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் மூன்று வேலை இல்லை ஐந்து வேலை பத்து வேலை கூட எப்போல்லாம் பசிக்குதோ இதுதான் இந்த ஜூஸ் தாங்க சாப்பாடு. ஓகே, நீங்கள் தொடர்ந்து ஒரு மூன்று நாள்லேருந்து ஏழு நாள் எடுத்து பாருங்கள். உங்களுக்கு பைல்ஸ் கம்ப்ளைண்ட் இருந்தாலும் இதுக்குள்ளேயே சரியாயிடும், அப்பண்டிக்ஸ் கம்ப்ளைண்ட் இருந்துச்சுனாலும் இதுலேயே சரியாயிடும். உள்ளுக்குள்ளே ஏதாவது உங்களுக்கு வந்து லார்ஜ் இன்டஸ்டைனில் ஏதாவது அலர்ஜி இருக்குது, ஓயாமல் லூஸ் மோஷன் போகுது, எரிச்சலோட போகுது, கட்டாகி போகுது, இதிலே சரியாயிடும். உங்களுடைய ஜீரண மண்டலம் இதிலே சரியாயிடும். ஸ்கின்னில் அரிப்பு ஊறல் இருந்தாலும் இதிலே சரியாயிடும். மூணு நாள்லேருந்து அஞ்சு நாள் இந்த எலும்பிச்சம்பழம் கருப்பட்டி தண்ணி இதை மட்டும் ஜூஸ் ஆக்கி குடிச்சுக்கிட்டே வாங்க. உங்களுடைய பெருங்குடலை சுத்தமாக்கி உங்களுடைய உடலை மணக்க செய்யுங்கள். வாழ்த்துக்கள், நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம ஹெல்த் கஃபே தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க.